நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுல்லான் ராஜேந்திரன் வழங்கும் சுல்லான் டிவி. ஒரு கோடியே 600,000 பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகம் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திட்டம் தொடங்கப்பட்டவுடன் 1,00,000 பெண்கள் வங்கிக் கணக்கில் ₹1,000 சென்றடைந்தது. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு விளக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடங்கி வைத்தது வாழ்நாளில் தான் செய்த பெரும் பாக்கியம் என்று தளபதி மு க ஸ்டாலின் கூறினார். சமத்துவம், சமூக நீதி, மாநில சுயாட்சி உள்ளிட்ட தமிழ் சமுதாயத்தை காக்கக்கூடிய திராவிட சுடரை ஏந்தி வந்திருக்கிறேன். படிப்பதற்கு சொல்ல முடியாது. இந்த சமூக சீர்திருத்த காலத்தை உருவாக்கினதுதான் திராவிட இயக்கம். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடக்கம். பேரறிஞர் அண்ணாவின் 115ஆவது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உள்ள திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். காஞ்சிபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லத்தை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இல்லத்தில் உள்ள திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு அங்கு அண்ணாவின் புகைப்படங்களை பார்வையிட்டார். ஈரோட்டில் வீரப்பன் சத்திரத்தில் மக்கள் வெள்ளம், எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். அறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலையை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொளி மூலம் திறந்து வைப்பதை அனைவரும் பார்த்து ரசிக்க அனைவரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றனர். மேலதாளங்களுடன் மக்களின் புன்னகையுடன் எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து கொண்டு இருக்க மக்கள் வெள்ளம், எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். ஈரோடு வீரப்பன் சத்திரமே விழா கோலம் பூண்டது. அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு 26/10/1969 இங்கே பேரறிஞருடைய சிலையை, பேரறிஞர் அண்ணாவுடைய சிலையை வீரப்பஞ்சத்திரத்திலே தந்தை பெரியாருடைய தலைமையிலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். அதற்கு பின்னாலே அந்த சிலை, அந்த பீடம் பழுதுபட்ட காரணத்தால் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவருடைய அனுமதியோடு அண்ணாவுடைய சிலையை புதுப்பித்து இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளான இன்றைக்கு தளபதி அவருடைய கையாலே
புதுப்பிக்கப்பட்ட சிலையை திறந்து வைக்கிறார்கள். உங்கள் சார்பாக அவருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து சிலையை திறந்து வைக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக கேட்டுக் கொள்கிறேன். வழிகாட்டி தலைவர் கலைஞர் குழல் ஓங்குக, முத்தமிழர் கலைஞர் குழல் ஓங்குக, தந்தை பெரியார் குழல் ஓங்குக, தந்தை பெரியார் குழல் ஓங்குக, கழக தலைவர் தளபதி வாழ்க, கழக தலைவர் தளபதி வாழ்க, கழக தலைவர் தளபதி வாழ்க, தந்தை பெரியார் குழல் ஓங்குக, அண்ணாவின் குழல் ஓங்குக, பெரியாரின் தொண்டர் அண்ணாவின் குழல் ஓங்குக, கலைஞர் வழிகாட்டி அண்ணாவின் குழல் ஓங்குக, கழக தலைவர் தளபதி வாழ்க, கழக தலைவர் தளபதி வாழ்க, கழக தலைவர் தளபதி வாழ்க, பேரஞ்சு அண்ணாவின் குழல் ஓங்குக, பேரஞ்சு அண்ணாவின் குழல் ஓங்குக, பேரஞ்சு அண்ணாவின் குழல் ஓங்குக, பெரியாரின் தொண்டர் அண்ணாவின் குழல் ஓங்குக, கலைஞர் வழிகாட்டு அண்ணாவின் குழல் ஓங்குக, கழக தலைவர் தளபதி வாழ்க, கழக தலைவர் தளபதி வாழ்க, கழக தலைவர் தளபதி வாழ்க, தந்தை பெரியாரின் குழல் ஓங்குக, பேரஞ்சு அண்ணாவின் குழல் ஓங்குக, முத்தமிழ் கலைஞரின் குழல் ஓங்குக, தந்தை பெரியாரின் குழல் ஓங்குக, பேரஞ்சு அண்ணாவின் குழல் ஓங்குக, தந்தை பெரியாரின் குழல் ஓங்குக, பேரஞ்சு அண்ணாவின் குழல் ஓங்குக, முத்தமிழ் கலைஞரின் குழல் ஓங்குக, தலைவர் தளபதி வாழ்க, கழக தலைவர் தளபதி வாழ்க, கழக தலைவர் தளபதி வாழ்க, தந்தை பெரியாரின் குழல் ஓங்குக, அண்ணாவின் குழல் ஓங்குக, பெரியாரின் தொண்டர் அண்ணாவின் குழல் ஓங்குக, கலைஞர் வழிகாட்டி அண்ணாவின் குழல் ஓங்குக. நம்முடைய பேரறிஞர் அண்ணாவுடைய சிலையை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிற கழக தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், இந்த மக்களுடைய மனதிலே நிரந்தரமாக அருமையான இடத்தை பிடித்திருக்கிற தளபதி அவர்களுக்கு நாம் அனைவருடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் தளபதி அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.